Your Honor, Nidhi Mandatil Ajaragi Irukum, Chamundi Enum Durga, Rumba Nalagave, Satam Balebisi Tedivarum Urinabar, Tangam Yenbavare, Kole Seder Padode, Yither Kumunal, Pala Kole Kolegale Nadati Irundum, Migavum Buddhisali Tanatudan, Satatin Kangalil, Mandai Tuvikunduvarum, Gettikari. இதற்கு காரணம் ஏழைகளுக்கு உதவி புரியும் சாக்கில் அவர்களுடைய அப்பாவித்தனத்தை தீய வழியில் உபயோகித்து அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற்று புரட்சி பெண் என்னும் விருதோடு சாமுண்டி என்கிற பட்டத்தையும் பெற்று தான் விதித்ததே சட்டம் தண்டனை என்று பெரிய அளவில் உருவாகி இருக்கிறார். Your Honor, கோர்ட்டுக்கு இணையாக parallel court அரசாங்கத்துக்கு இணையாக parallel அரசாங்கம் நடத்தி வரும் இவளை தண்டிக்காது விட்டுவிட்டால் நாளை ஜனங்களுக்கு நல்ல விஷயத்தின் மீது நம்பிக்கை போய்விடும். கெட்ட விஷயத்தையே நல்லதென நினைத்து அதையே கடைப்பிடிப்பார்கள். இனி இந்த கொடுமை நடக்கக்கூடாது என்றால் இவளுக்கு சரியான தண்டனை அளித்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா இல்ல உங்க சார்பா வாதாட யாராவது இருக்காங்களா? Your Honor, உண்மையை சொல்றதுக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இந்த கோர்ட்ல ஏ வார்த்தையை விட முக்கியமா வேண்டியது சாட்சி. நான் கொலை பண்ணேன்னு சொல்ல ஏதாவது ஒரு சாட்சி இருந்தாலும் நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. உங்க பேரு? சந்திரசேகர். இவங்களை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? பிறந்ததுல இருந்து. நேத்து நீங்க ரெண்டு பேரும் எங்க இருந்தீங்க? சாந்தி நகர்ல. அங்க சீர்திருத்த கல்யாணம் நடந்துட்டு இருந்தது. காலையிலும் சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே தான் இருந்தோம். அங்க எதுக்காக போனீங்க? உங்க பொண்ணோட கல்யாணம் நடந்துச்சா? ஓசி சோர் சாப்பிடுறதுக்கு அங்க போயிருந்தோம். You can go now. Thank you. ஆமாங்க, நேத்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாந்தி நகர்ல நடந்த சீர்திருத்த கல்யாணத்துல இவங்க இருந்தாங்கய்யா? ஆமாங்கய்யா, இவங்களுக்கும் தங்கம் கொலைக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. இதுவரை விசாரித்த சாட்சிகள் இவளால் பயனடைந்தவர்கள். அடுத்து நான் ஆஜர்படுத்தவிருக்கும் சாட்சி பத்மாவதி, அதாவது மிஸ்ஸஸ் தங்கம். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகர நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல, ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே, சாகர நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க, அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொண்டது இவங்க தானே? இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே, இவங்க தானே உங்க புருஷனை கொண்டது? சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேணாம். Come on, come on. புருஷனா வந்தது? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க பொய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் பொய் சொல்லல. சரி, இந்த புருஷனை கொண்டது யாருமா? என் புருஷன் ஒரு அயோக்கிய. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான், எத்தனையோ பேரை கொன்னிருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. என்ன அடிக்க அதிகாரம் இருக்கிறது அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அக்காவுக்கு மட்டும்தான், அதாவது உனக்கு. அடிக்கிற சாக்கலையாவது நீ என்ன தொட்டி? நீ இந்த மாதிரி சென்டிமெண்டலா பேசினா நான் உருக்கி கண்ணீர் விட்டுவேன் நினைச்சியா? உன்ன கூடிய சீக்கிரம் ஜெயிலுக்கு அனுப்பிய தீருவேன்.
Don't worry. Nothing will happen. Congratulations. எதுக்கு? நிரபராதின் கோட்டு விடுதலை பண்ணது. ஏ? எனக்கு தண்டனை கிடைக்கிறதா? உன்னோட ஆசையாச்சே? No, not at all. உனக்கு தண்டனை கிடைச்ச நீ ஜெயில சேஃபா இருப்பியே. உன்னை கொல்லணுங்கிற ஆசை நிராசையாவே போயிடும். அவ்வளவு ஆசை இருந்தா என்ன எங்கேயே கொல்லலாமே? ஐயோ, அந்த மாதிரி தப்பெல்லாம் நான் பண்ண மாட்டோம்மா. இங்க நான் உன்னை கொன்னா அனுதாபால வீசும். சாதாரண பொட்ட சிரிக்கி நீ இவங்களுக்கு புதிய தலைவி ஆயிடுவிய. உன் கனவு பலிக்காதுடா. That's interesting. என் கனவு பலிக்கும். ஆனா நீ சாகுறப்போ கூட யாரும் இருக்க மாட்டாங்க. உன் பாடியில ஒரு பீஸ் கூட யாருக்கும் கிடைக்கூடாது. அதான் ஆசை. உன் ஆசைய நீ சொல்ல, என்ன பத்தியும் நீ தெரிஞ்சுக்கோ. கிருஷ்ண சிசுபாலனை மன்னிச்சது 100 தடவை. ஆனா நான் மன்னிக்கிறது 100 தடவை இல்ல, 3 தடவை தான். முதல் தடவை வருவேன், புத்தி சொல்லிட்டு போவேன். 2வது தடவை புயல் மாதிரி வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டு போவேன். 3வது தடவை யமனா வந்து உயிரை பறிச்சிடுவேன். இது முதல் தடவை. மைண்ட் இட். என்ன பொட்டு சிரிக்கின்னு சொன்னல, கூடிய சீக்கிரம் உன்னை பொட்டையாக்கி காட்டுறேன். சார், எங்க கமிட்டி சர்வே பண்ண ரிப்போர்ட் படி இந்த பவர் ப்ராஜெக்ட்னால 100% உபயோகத்தை விட ஆபத்து தான் அதிகம். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா அதிலிருந்து வர விஷவாயுனால லட்சக்கணக்கான மக்கள் பலியாயிடுவாங்க. மறுபடியும் ஒரு போபால் உருவாகிறதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது. இந்த ப்ராஜெக்ட் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனாலையும் சுற்றுப்புற சுகாதார சூழல் பாதிக்கப்படுறதுனாலையும் இதுக்கு நீங்க அனுமதி அளிக்க கூடாதுன்னு இந்த கமிட்டி சார்பா நான் கேட்டுக்கிறேன்.